அனைவருக்கும் வணக்கம். இது இறை தரிசனம் யூடியூப் சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்துடைய வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்று ஒரு மேலும் அதிசிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம். இந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா, ஒரு சிறிய புறாவுக்காக தன் கண்ணையை பறித்தளித்த சிபி சக்கரவர்த்தி வந்து வழிபட்ட ஸ்தலம், சூரிய பகவான் வந்து வழிபட்டு சாப விமோசனம் அடைஞ்ச தலம், இன்னும் பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த தலத்தை பத்தின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதே சமயத்துல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்று நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோவில் பாத்தீங்கன்னா பனையபுரம் என்னும் ஊர்ல அமைஞ்சிருக்கு. இந்த பனையபுரம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல முண்டியம்பாக்கத்துக்கு அருகாமையில அமைஞ்சிருக்கு இந்த பனையபுரம். இப்ப நம்ம ஆலயத்துக்கு அருகாமையில வந்துட்டோம். இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா இப்ப திருப்பணி பணியானது நடந்துட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஆலய ராஜகோபுரத்தை முழுமையா தரிசிக்க முடியல. என்கிட்ட இருந்த பழைய போட்டோவை நான் இப்ப இதுல ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இதன் மூலயமா நம்ம ராஜகோபுரத்தை கண்டு தரிசனம் பண்ணலாம். இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்க இடம் பாத்தீங்கன்னா பனையபுரம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த பனையபுரம்ன்ற பேருக்கு ஏத்த மாதிரி இந்த ஆலயத்தோட தல விருட்சம் பாத்தீங்கன்னா பனைமரம். பனைமரத்தை தல விருட்சமா கொண்ட அஞ்சு திருக்கோவில்ல பாத்தீங்கன்னா இந்த திருக்கோவிலும் ஒரு இடத்த பிடிக்குது. இந்த கோவிலை நம்ம அடையிறது பாத்தீங்கன்னா பஸ் மற்றும் ரயில் வசதி உண்டு. ரயில் நிலையம் பாத்தீங்கன்னா அருகாமையில இருக்க ரயில் நிலையம் முண்டியம்பாக்கம், இல்லைன்னா நீங்க விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி, ஏன்னா எல்லா ஊர்ல இருந்துமே ட்ரெயின் கிடைக்கணும் அப்படின்னா அது விழுப்புரம் ஜங்ஷன் தான். ஸோ அங்க வந்து நீங்க இறங்கிட்டா அங்கிருந்து ஆட்டோ மற்றும் பஸ் வசதி இருக்கு. ஆட்டோ அல்லது பஸ்ல வரீங்க அப்படின்னா நீங்க முண்டியம்பாக்கம், முண்டியம்பாக்கத்துல இருந்து நீங்க பனையபுரத்தை அடையலாம். ரயில்ல வரதா இருந்தாலும் சரி, டைரக்ட் ட்ரெயின் உங்களுக்கு டைமிங் தெரியல எனக்கு, அதனால முண்டியம்பாக்கத்துக்கு டைரக்ட் ட்ரெயின் என்ன டைமிங்ல வருது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணீங்க. உங்களால டைரக்ட் ட்ரெயின்ல பயணம் பண்ண முடியும்னா நீங்க டைரக்டா இங்க முண்டியம்பாக்கம் வந்துட்டு அங்கிருந்து ஆட்டோ பஸ் வசதி இருக்கு, பனையபுரத்தை வந்து அடைய. இந்த திருக்கோவில் பாத்தீங்கன்னா நால்வர் பெருமக்களில் ஒருவரான திருஞான சம்பந்தரால் தேவார பதிகம் பாடப்பெற்ற திருத்தலம். சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா 231வது தேவத்தலமாக இருக்கு. இந்த கோவில பாத்தீங்கன்னா கருவறை மண்டபத்துக்கு அருகாமையில துவாரபாலர்களுக்கு அருகே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விநாயகரும் இன்னொரு பக்கம் முருகப்பெருமானும் இருக்காரு. முருகப்பெருமானுக்கு அருகாமையில பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் கூடியிருக்கார். நாம விநாயகர் பெருமானை வணங்கி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி நந்தியம்பெருமான் அனுமதியோடு துவாரபாலர்களை கடந்து உள்ளே சென்றால் எம்பெருமான் ஈசன் பனங்காட்டீஸ்வரர் என்னும் திருநாமத்துல அருள் புரியும் கருவறை மண்டபம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துல குடிகொண்டிருக்கும் எம்பெருமான் ஈசன் திருநாமம் பாத்தீங்கன்னா பனங்காட்டீஸ்வரர், தாயார் பாத்தீங்கன்னா சத்தியாம்பிகை, புறவம்மை அப்படின்ற திருநாமத்துல அருள் பாலிக்கிறாங்க. எல்லோரும் எம்பெருமான் ஈசனையும் தாயாரையும் மனமார தரிசனம் பண்ணுங்க. உங்க வேண்டுகோள் எதுவா இருந்தாலும் எம்பெருமான் ஈசன் திருப்பாதத்திலையும் தாயாருடைய திருப்பாதத்திலையும் சமர்ப்பணம் பண்ணுங்க. உங்க வேண்டுகோள் எதுவா இருந்தாலும், உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் மிக விரைவில் அவர்கள் அதை நிறைவேற்றி தருவார்கள். இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா மூலவர் சன்னதிக்கு அடுத்தபடியாக ஆலய உட்பிரகாரத்திலே பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் மற்றும் நால்வர் பெருமக்களுடைய சன்னதி அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பா 63 நாயன்மார்கள்ல திருநீலகண்ட நாயனார் பாத்தீங்கன்னா தன் மனைவியோட கை கூப்பி இறைவனை வணங்கின மாதிரி ஒரு அற்புதமான காட்சியில இங்க சிலை அமைச்சிருக்காங்க. கூடவே எம்பெருமான் மகாவிஷ்ணு, கஜலட்சுமி, நால்வர் பெருமக்கள் எல்லாரோடைய சிலையும் இங்க அழகா அமைச்சிருக்காங்க. எல்லாமே உட்பிரகாரத்திலே இருக்கு. பிச்சாடர், தட்சிணாமூர்த்தி எல்லா சன்னதியுமே உள்பிரகாரத்திலே இருக்கு. ஆலய வெளி பிரகாரத்துல பாத்தீங்கன்னா அன்னையாவலுக்கு தனி கோவில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் நவகிரக சன்னதி அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஆலய வெளிப்பிரகாரத்துல விநாயகர், முருகர், சண்முகரா காட்சி கொடுக்கிறாரு. அப்புறம் ஆலயத்தோட தல விருட்சமான பனைமரம், பனைமரத்துக்கு அருகே சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சி கொடுக்கிறார். இந்த ஆலயத்துல இருக்கும் எம்பெருமான் ஈசனிடமும் தாயாரிடமும் பக்தர்கள் வைக்கும் பிரதான வேண்டுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமலை தடை நீக்கவும், குழந்தை பேர் வேண்டியும், கல்வி மற்றும் வேள்விகளில் சிறந்து விளங்கவும் இந்த ஆலயத்துல வழிபாடு பெருமளவு செய்யறாங்க பக்தர்கள். இப்படி தன்னை நாடி வந்து வேண்டி நிற்கும் பக்தர்களின் மனக்குறையையும் துன்பத்தையும் போக்கி அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அவர்கள் வேண்டி வந்த அனைத்தையும் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாரு இந்த ஆலயத்துல இருக்கும் எம்பெருமான் ஈசன், பனங்காட்டீஸ்வரர் மற்றும் தாயார் சத்தியாம்பிகை. இவ்வாறு சூரிய பகவானே இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் எம்பெருமான் ஈசனையும் தாயாரையும் மனமுருக வேண்டி நின்று அவன் சாப விமோசனம் அடைஞ்சான் அப்படின்றது இந்த ஆலயத்தோடைய ஒரு தொன்மையான நம்பிக்கையும் வரலாற்றிலையும் கூறப்பட்டுள்ளது. நாம அடுத்தபடியா இந்த ஆலயத்தோடைய வரலாற்றை பார்க்கலாம். நம்ம அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், பல ஆலயங்கள்ல வரலாறா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், சிவபெருமானுக்கு எதிராக தக்ஷன் நடத்திய யாகம்.
இந்த யாக வேள்விக்கு சென்று அவிப்பாகம் உண்ட அனைத்து தேவர்களும் சிவபெருமானின் கோபத்துக்கு ஆளாயினர். சிவபெருமான் அகோர வீரபத்ரரை உருவாக்கினார். இந்த அகோர வீரபத்ரர் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கட்டளைப்படி தக்கனது வேள்விக்கு சென்று அங்கிருந்த தேவர்களுக்கு தண்டனை தந்தார். இந்த தண்டனை காலத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒளியை இழந்துட்டார். தான் செய்த தவறுக்கு வருந்தி சிவபெருமானை பல ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து இந்த உலக அனைத்துக்கும் ஒளியூட்டும் தனது பழைய உருவத்தை இறைவனிடம் வேண்டி பெற்றார். இதனால் இந்த ஆலயத்தில் இருக்கும் எம்பெருமான் ஈசன் பனங்காட்டீஸ்வரர் மீது பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் சித்திரை திங்கள் தொடங்கி முதல் 7 நாட்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய பகவான் வந்து எம்பெருமான் ஈசனை வழிபாடு பண்ணிட்டு போறார். அவருடைய ஒளி கதிர்கள் மூலமாக இந்த சூரிய ஒளி கதிர்கள் பார்த்தீங்கன்னா எம்பெருமான் ஈசன் மேல மட்டும் படாமல் தாயார் மேலையும் விழுகிறது. தாயாரையும் வந்து வணங்குவதாக ஐதீகம். அதனால இந்த ஆலயத்துல இருந்த அன்னை பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். நம்ம ஆலயத்தை முழுமையா வளம் வந்து முடிக்கும் போது திருச்சுற்றுல அன்னை அவள் சன்னதிக்கு போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆலயத்துடைய தல விருட்சமான 3 பனைமரங்கள் கொண்ட இந்த இடத்துல நம்ம இப்ப தரிசனம் பண்ணலாம். இந்த ஆலயத்துடைய தல விருட்சம் பனைமரம். 3 பனைமரங்கள் சேர்ந்து இருப்பது இந்த ஆலயத்துல ஒரு கூடுதல் விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பனைமரத்துக்கு அருகாமையில பார்த்தீங்கன்னா சிவபெருமான் லிங்க வடிவில அமர்ந்து நமக்கு அருள் காட்சி புரிகிறார். பனைமரத்தை தல விருட்சமா கொண்ட 5 ஆலயங்களில் இந்த ஆலயமும் ஒன்று. இங்கே அவர் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா காலையில 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் திறந்திருக்கு. மாலையில பார்த்தீங்கன்னா 4:30 to 8:30 வரைக்கும் திறந்திருக்கு. மேலும் இந்த ஆலய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் சிபி சக்கரவர்த்தி தன்னிடம் அடைக்கலம் கேட்டு புகுந்த புறாவை காப்பாற்றிய ஒரு நிகழ்வு. வேடனால் தாக்கப்பட்ட புறா பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி மன்னனிடம் வந்து அடைக்கலம் புகுந்து தன்னை காப்பாற்ற வேண்டி அந்த புறாவை காப்பாற்ற தன் கண்ணையே பறித்து அளித்ததாக இந்த ஆலய வரலாற்றில் சொல்றாங்க. இவ்வாறு சிறிய புறாவாக இருந்தாலும் அதை காப்பாற்றுவது மன்னனாகிய என்னுடைய கடமை அப்படின்னு சொன்னதுனால இதுல எம்பெருமான் ஈசன் பார்த்தீங்கன்னா மன்னனுடைய கடமை உணர்வை அறிந்து அவருக்கு காட்சி கொடுக்கிறாரு. தாயாருடன் அவர் இழந்த கண்ணையும் அவருக்கு திரும்ப கொடுக்கிறார். இதனால இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா தாம் இழந்த சக்திகள் பொருட்கள் இது எல்லாமே இறைவன் வந்து மீட்டு கொடுப்பார். இப்ப சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா தக்ஷனுடைய யாகத்துக்கு போயிட்டு அவருடைய ஒளியோட இழந்துடுறாரு. ஆனா இங்க சிபி சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா தன் கடமைக்காக தன் கண்ணையே இழக்கிறார். இப்படி அன்பு பண்பு பாசத்துக்காக கடமைக்காக நீங்க இழந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஆணவத்துல தவறுல செஞ்ச பதவியா இருந்தாலும் சரி, இதை எல்லாத்தையுமே எம்பெருமான் ஈசன் வந்து உங்களுக்கு திரும்ப மீட்டு கொடுக்கிறார். நீங்க இவரை சரணடைஞ்சு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் உங்கள் அத்தனை தவறுக்கும் ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து மன்னிப்பு அருளி உங்களுடைய பழைய பதவியையும் பழைய செல்வாக்கையுமே திரும்ப கொடுக்கிறார். இது இந்த ஆலயத்துல ரொம்பவும் ஒரு விசேஷமான விஷயம், ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இந்த சிறப்பு வாய்ந்த அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது இறை தரிசனம் யூடியூப் சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் ஒரு அற்புதமான ஆலய பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.